சமூக வலைத்தளங்களினூடாக 108 பண மோசடி சம்பவங்கள் தொடர்பிலான முறைப்பாடுகள் கணினி குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்த சம்பவங்கள் தொடர்பில் 78 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனால் தனிப்பட்ட தகவல்களை மற்றொரு தரப்பினருக்கு வழங்க வேண்டாம் என கணினி குற்ற புலனாய்வு பிரிவின் உதவி போலீஸ் அத்தியட்சகர் WP ஜெயநெச்சிரி அறிவுறுத்தியுள்ளார். கடந்த 2.5 வருடங்களில் இணைய குற்றங்கள் தொடர்பில் 9,000 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். போலீஸ் தலைமையகத்தில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை வளாகத்தில் உள்ள சித்த மருத்துவ அலகு சித்த மருத்துவ பீடமாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் பிரயோக விஞ்ஞான பீடத்தின் கீழ் இருந்த சித்த மருத்துவ அலகு சித்த மருத்துவ பீடமாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக கடந்த 12 திகதி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. அதன்படி அடிப்படை தத்துவம், குணப்பாடம், நோய் நாடல் மற்றும் சிகிச்சை ஆகிய கற்றல் துறைகள் சித்த மருத்துவ பீடத்தினுள் உள்வாங்கப்பட்டுள்ளன. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நயினாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் நேற்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. 15 தினங்கள் உற்சவம் இடம்பெறவுள்ளதுடன் எதிர்வரும் 2 திகதி தேர் உற்சவமும் 3 திகதி தீர்த்த உற்சவமும் நடைபெறவுள்ளது. அன்னையை தரிசிப்பதற்காக இலங்கை மற்றும் புலம்பெயர் நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்துள்ளனர். யாழ் மாவட்டத்தில் பன்றி நெல் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடமாடும் விழிப்புணர்வு கருத்தரங்கு இன்று ஆரம்பமாகும் என யாழ் மாவட்ட பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் அஞ்சனா தேவி ஸ்ரீரங்கன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கருத்தரங்கு விவசாயிகள் ஒன்று கூடும் பகுதியில் வடமாகாண விவசாய திணைக்களம் கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் ஒருங்கிணைவுடன் நடத்தப்படவுள்ளது. இன்று ஆரம்பமாகும் கருத்தரங்கு எதிர்வரும் 23 திகதி வரை நடைபெறவுள்ளது. பன்றி நெல்லின் தாக்கம் மரவன் புலவு, சாவக்கச்சேரி, மாசியப்பிட்டி, கந்தரோடை, அளவெட்டி, கரவெட்டி உள்ளிட்ட பிரதேசங்களில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த பன்றி நெல் 5 வருடங்களுக்கு மண்ணில் உறங்கு நிலையில் காணக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. பன்றி நெல்லின் தாக்கத்தை குறைப்பதற்கு ஒன்றிணைந்த கட்டுப்பாட்டு முறைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என யாழ் மாவட்ட பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் அஞ்சனா தேவி ஸ்ரீரங்கன் மேலும் தெரிவித்தார். பலாலியில் அமைந்துள்ள யாழ் சர்வதேச விமான நிலையத்தின் விஸ்தரிப்பு தொடர்பான கலந்துரையாடல் கப்பல் துறை மற்றும் விவசாய சேவைகள் அமைச்சர் நிமால் சிரிபாலடி சில்வா தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது விமான நிலையத்தை விஸ்தரிப்பதுடன் விமான சேவையை அதிகரிப்பது தொடர்பிலும் ஆராயப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் சேவ் த சில்ட்ரன் நிறுவனத்தின் மனிதாபிமான செயல் திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் மாவட்ட செயலக அரியாத்தை மாநாட்டு மண்டபத்தில் பதில் அரசாங்க அதிபர் கே கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது மாற்றுத்திறனாளிகள், சுகாதார பாதுகாப்பு தேவையுடையோர், வன்முறையால் பாதிக்கப்பட்டோர், சிறுவர் முதலானவர்களுக்கு 3 மாதங்களுக்கு மாதாந்தம் தலா 10,000 ரூபாவை சேவ் த சில்ட்ரன் நிறுவனத்தின் மனிதாபிமான செயல் திட்டத்தின் ஊடாக வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை 3,000 பயனாளிகளுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் கருவா பயிர் செய்கையை ஊக்குவிக்கும் நோக்குடன் செய்கையாளர்களுக்கு விளக்கமளிக்கும் வேலை திட்டம் அண்மையில் இடம்பெற்றது. அதன்படி வவுனியா வைரவ புளியங்குளத்தில் கருவா செய்கையை பயிரிடுவதும் அத்துடன் செய்கை முறைகள் தொடர்பாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் கருவா செய்கையை மேற்கொள்வதற்கு சிறந்த மண் மற்றும் காலநிலை காணப்படுவதாக கருவா ஆராய்ச்சி நிலையம் பரிந்துரைத்துள்ளது. இலங்கையின் வடக்கிலும் கருவா செய்கையை மேற்கொள்ள முடியும் என கருவா ஆராய்ச்சி நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பில் முல்லைத்தீவு சுந்தரபுரம் கிராம சேவையாளர் மண்டபத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது கருவா செய்கையில் ஆர்வமுள்ள 30 பயனாளிகள் கலந்து கொண்டனர். இது செய்தி பிரிவின் தயாரிப்பு.